வால்கவலமுடன் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி சி அ நியூக்ளியர் ரியாக்டர் அதாவது அணுக்கரு உலையை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அணுக்கரு உலைன்னா என்ன நியூக்ளியர் ரியாக்டர்னால் என்ன நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் அ டிவைஸ் இது ஒரு அணுக்கரு உலை த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இங்கே அணுக்கரு பிளவு வினையானது நடக்கும் செல்ஃப் சஸ்டைன் அண்ட் கண்ட்ரோல் மேனர் அது எப்படி நடக்கும் இட் இஸ் செல்ஃப் சஸ்டைன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் இன் அ கண்ட்ரோல்டு மேனர் முழுவதும் தற்சார்புடைய கட்டுப்படுத்தக்கூடியதா நடக்கும் அந்த வினை இப்போ கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கோ அப்படின்னா அது செயின் ரியாக்ஷன் நடக்காது சரிங்களா ஸோ அடுத்து இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது எப்போ உருவாக்கினாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இட் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி இதில் நம்ம என்ன தயாரிக்கலாம் மின் உற்பத்தியானது உருவாக்கலாம் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு அணுக்கருவில் எங்கே ஃபார்ம் பண்ணாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூ அட் சிக்காகோ யுஎஸ்ஏ அமெரிக்காவில் இருக்கிற சிக்காக்கோல் தான் ஃபஸ்ட்டு அணுக்கரு உலையானது உற்பத்தி பண்ணாங்க இப்போ டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் அணுக்கரு உலையோட வகைகள் வந்து பார்க்க போகிறோம் நமக்கு இருக்க ஃபஸ்ட்டு ரியாக்டர்னா ப்ரீடர் ரியாக்டர் உற்பத்தி உலை இங்கே என்ன பண்ணலாம் இட் ஜென்ரேட் மோர் ஃபிசைல் மெட்டீரியல் தேன் இட்ஸ் கன்சியூம்ஸ் அதாவது நமக்கு ஃபிசைல் மெட்டீரியல் அப்படின்றது இருக்குது அதாவது அணுக்கரு வினைக்கு உட்படக்கூடிய பொருள் அப்படின்றது இருக்குது உட்படாத பொருள் அப்படின்றத மிக்க பொருள்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஃபெர்டைல் மெட்டீரியலை இங்கே என்னமாக மாற்ற முடியும் ஃபிசைல் மெட்டீரியலாக மாற்ற முடியும் ஸோ அப்போ இந்த பிரீடர் ரியாக்டரில் நம்ம இந்த வேலையை பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் வேக உற்பத்தி உலை அப்போது இங்கே என்ன நடக்கும் ஃபிசைல் மெட்டீரியல் வந்து வேகமாக உற்பத்தி பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர் அதாவது அழுத்த நீர் உலை த ரியாக்டர் கோர் கண்டைன்ஸ் ஃபியூவல் அசம்பிளீஸ் இங்கே என்ன இருக்குது ஃபியூர் அசம்பிளீஸாக இருக்கும் இது வந்து எதால் சர்க்குலேட் ஆகும் கோல்டு பை வாட்டர் சர்க்குலேட் யூஸிங் எலக்ட்ரிக் பவர் பம்ப் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம் வாட்டர் இட் இஸ் இன் இந்த அண்டர் பிரஷர் வாட்டர் வந்து அழுத்தத்துக்கு உட்படும் தட் ஈ இட் ஹீட்ஸ் அது வந்து ஹீட் பண்ணலாம் ஆனால் என்ன ஆகாது பாயில் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் கன அழுத்த நீர் உலை ஸோ ஹியர் ப்ரெஷர் வாட்டர் ரியாக்டர் அதாவது அழுத்த நீர்ம உலை இருந்துச்சு இல்லைங்களா அங்கே நாம் என்ன யூஸ் பண்ணுறோம் கூல்டு பை வாட்டர் சரிங்களா அங்கே நாம் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அது வந்து ஹெச் டூஓ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பட் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டரில் டியூட்ரியம் ஆக்சைடு யூஸ் பண்ணுறோம் அந்த ஃபார்முலா எழுதுறேங்க டி டூ ஓ அதுதான் என்ன அப்படின்னு கேட்டால் டியூட்ரியம் ஆக்சைடு ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் அதான் இந்த ரியாக்டரில் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா இப்போது இந்த டி டூ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயில்டு வாட்டரில் பாய்லிங் வாட்டர் ரியாக்டர் நல்லா கொதிநீரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு உற்பத்தி நே மின்சார உற்பத்தியை பண்ணுறோம் ஸோ வாட்டர் லைட் நியூக்ளியர் ரியாக்டர் இங்கே வந்து வாட்டர் வந்து ஒரு லைட்டர் பார்ட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அப்போது இதுக்கும் ப்ரெஷரைஸ்ட வாட்டர் ரியாக்டர் இருக்குது இல்லைங்களா அதுக்கும் பார்த்திங்கன்னா சில டிஃப்ரென்ஸ் இருக்குது எப்படி ஸோ பாயிலிங் வாட்டர் இங்கே வந்து பாய்லிங் வாட்டர் ரியாக்டரில் யூஸ் பண்ணுறோம் அங்கே வந்து வாட்டர் ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டரில் என்ன ஆகாது வாட்டர் டஸ் நாட் பாயில் வாட்டர் வந்து என்ன ஆகாதுங்க டஸ் நாட் பாயில் அப்போ எவ் என்ன போகிறோம் பாய்லிங் வாட்டரில் பாயில் ஆகும் ப்ரெஷரைஸ்டு வாட்டரில் வாட்டர் பாயில் ஆகாது சரிங்களா ஸோ இங்கே வாட்டர் டைரக்டாக பாயில் பண்ணுவோம் அங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சஸ்டெயின்டு மேனரில் வாட்டர் போய் பாயில் ஆகி நமக்கு கிடைக்கும் அதாவது ஹீட்ஸு அந்த ஸ்டீம் மட்டும்தான் நமக்கு இங்கே வரும் நீர் வந்து என்ன ஆகாது கொதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் பார்த்தாச்சு பாய்லிங் வாட்டர் ரியாக்டர் பார்த்தாச்சு அதுக்கடுத்தது ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர் இதெல்லாமே பார்த்தாச்சு இதில் இங்கே பாருங்கள் பாய்லிங் வாட்டர் ரியாக்டர் இங்கே என்ன நடக்கும் வாட்டர் வந்து பாயில் பண்ணுவோமா அடுத்து ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர் ப்ரெஷர் வச்சு பாயில் பண்ணுறோன்னு சொல்கிறோமா ஸோ இங்கே வந்து ஹீட் பண்ணுறோம் எதைய பாய்லிங் வாட்டரை ஹீட் பண்ணுறோம் வாட்டர் பாயில் ஆகி ஸ்ட்ரைட்டாக என்னவோ கன்வெர்ட் ஆகுதுங்க ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது எங்கள் பாய்லிங் வாட்டர் ரியாக்டரில் ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டரில் ஹீட் பண்ணுறோம் எங்கே எது ஹீட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா லோவர் ப்ரெஷர் சிஸ்டம் சரிங்களா லோவர் வாட்டர் சிஸ்டம் இருக்குது ப்ரெஷர் வாட்டர் சிஸ்டம் அங்கே போய் அங்கே தான் நமக்கு என்ன ஆகுதுங்க வாட்டர் வந்து பாயில் ஆகி அடுத்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது ஸோ டைரெக்டாக என்னவா கன்வெர்ட் ஆகலை இங்கே ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகலை ஸோ இட் நாட் பாயில் வாட்டர் வா அங்கே நீர் கொதிக்கிறது இல்லை சரிங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாட்டர் கோல்டு ரியாக்டர் ஸோ அப்போ இங்கே வாட்டர் எதை மாதிரி இருக்கும் கோல்டு ரீஜனில் இருக்கும் அதாவது கூலிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணக்கூடிய இதில் கிடைக்கக்கூடிய ரியாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஒரு அணு உலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் வாட்டர் ரியாக்டர் அடுத்தது பார்த்திங்கன்னா பாயில்டு வாட்டர் ரியாக்டர் இருக்குது இல்லைங்களா அதுக்கு மேலே இந்த வாட்டர் கூலிங் சிஸ்டம் வந்து மூவ் ஆகிட்ருக்கும் அடுத்து நாம் பார்க்க போகிறது கேஸ் கோல்டு ரியாக்டர் குளிரூட்டப்பட்ட வாயு உலை சரிங்களா அப்போ வந்து வாட்டர் யூஸ் பண்ணுறோம் எந்த ரீஜனில் இருக்கும் கேஸ் கூல்டு ரியாக்டர் கேஸ்னால் இருக்கக்கூடிய கோல் ரியாக்டராக இருக்கும் ஸோ மெனி கேஸஸ் இங்கே என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடானது கேஸ் கூல் ரியாக்டரில் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து பார்க்க போகிறது ஃபிஷன் சாரி ஃபியூஷன் ரியாக்டர் அணுக்கரு இணைவு உலை அப்போது இந்த ஃபியூஷன் ரியாக்டர் ஃபஸ்ட் இட் கோ த ஃபிஷன் ரியாக்ஷன் தட் மீன்ஸ் ஹெவியர் சப்ஸ்டன்சஸ் டூ லைட்டர் சப்ஸ்டன்சஸ் கம்பைன் டு ஃபார்மர் ஹெவியர் சப்ஸ்டன்ஸ் இல்லையா அது வந்து என்ன சொல்கிறோம் ஃப்யூஷன் இங்கே வந்து ஃபிஷன் தான் என்ன நடக்கும் ஃப்யூஷன் ஆனது நடக்கும் அப்போ த ஹெவியர் நியூக்ளே இஸ் ஸ்பிளிட் இன்ட்டு டூ லைட்டர் நியூக்ளியை தட் இஸ் கால் நியூக்ளியர் ஃபிஷ்ஷர் அதாவது அணுக்கரு பிளவு வினை நடந்தாதான் இங்கே என்ன நடக்கும் அணுக்கரு இணைவு வினையானது நடக்கும் அப்போ அணுக்கரு பிளவுக்கு அணுக்கரு இணைவு உலையில் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து தெர்மல் ரியாக்டர் வெப்ப அணுக்கரு உலை இங்கே வந்து எதை மெயின் ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்லோ ஆர் தெர்மல் நியூட்ரான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க நியூட்ரான்ஸ் எப்படி இருக்கும் ஸ்லோவாக இருக்கும் அடுத்து தெர்மல் நியூட்ரான்ஸ்னால் ஹீட்டடாக இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் அப்போ இங்கே நியூட்ரான்ஸ் எந்த மாதிரி வரும் தெர்மல் ரியாக்ஷனில் நடக்கக்கூடிய ரியாக்ஷனில் வர்றதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பனண்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் பார்க்கணும் ஸோ இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரியாக்டர் பார்த்துருக்கோம் ஒரு நாலஞ்சு தை பார்த்துருக்கோம் இல்லையா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ காம்பனண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபியூவல் மாட்ரேட்டர் கண்ட்ரோலிங் லா ராட் கூலண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் வால் அதாவது எரிபொருள் தனிப்பான் கட்டுப்படுத்தும் களிகள் குளிர்விப்பான் மற்றும் தடுப்பு சுவர் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு இதோடது என்ன ஃபியூவல் வந்து வைக்கணும் இல்லையா ஃபிசைல் மெட்டீரியல் இருக்கணும் இல்லையா ஸோ இதில் பாருங்கள் இந்த ரெட் கலரில் இருக்கிற ஒரு மூணு அதை என்ன அப்படின்னா ஃபிசைல் மெட்டீரியல் ஸோ காமன்லி யூஸ்டு ஃபிசைல் மெட்டீரியல் ஈஸ் யுரேனியம் இப்போ ஃபிசைல் மெட்டீரியல் இஸ் யூஸ்ட் இன் த ஃபியூல் அதாவது பிளவுக்குட்படும் பொருள் தான் எரிபொருளாக யூஸ் பண்ணுறோம் இப்போ காமனாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் பொதுவா அணுக்கரு உலையில என்ன பயன்படுது அப்படின்னு யுரேனியம் ஆனது பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எங்க வச்சுருப்பாங்க ஒரு இன்னர் கோர்க்குள்ள வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா இந்த ரெட் கலர் இருக்கிறதா என்ன அப்படின்னு நம்மளோட ஃபிசியல் மெட்டீரியல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மாட்ரேட்டர் மாட்ரேட்டர் ஆர் ஃபிக்ஸ்டு சைட்ஸ் ஆஃப் அ ஃபியூல் அதாவது ஃபியூலோட ரெண்டு சைட்ஸ்லேயும் இருக்கக்கூடியது MODERATOR IS USED TO SLOW DOWN THE HEAVY ENERGY நியூட்ரான் TO PROVIDE SLOW neutron அதாவது நல்ல ஹெவி எனர்ஜியாக இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸை என்ன பண்ணும் SLOW DOWN பண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க பாருங்க ஹெவி எனர்ஜி நியூட்ரான் டு ப்ரொவைட் ஸ்லோ நியூட்ரான் அதாவது உயர் கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைப்பதற்கு பயன்படுறாங்க சரிங்களா அப்போது ஒரு கன்ட்ரோ அதாவது அன்சஸ்டைன் மேனரில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் எல்லாமே எப்படி இருக்குங்க வரக்கூடிய நியூட்ரான்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஹையர் எனர்ஜியாக இருக்கும் அது என்னவா கன்வெர்ட் பண்ணும் ஸ்லோவர் நியூட்ரானாக கன்வெர்ட் பண்ணும் அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிராஃபைட் அண்ட் ஹெவி இஸ் காமன்லி யூஸ்ட் மாட்ரேட்டர்ஸ் சரிங்களா கிராஃபைட்டும் கன நீரும் பொதுவாக பயன்படுத்தும் தனிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ராட் அதாவது கட்டுப்படுத்தும் கலிகள் சரிங்களா இந்த கட்டுப்படுத்தும் கலிகள் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு இன் பித்வின் ஃபிசைல் மெட்டீரியல் சரிங்களா அதாவது இந்த ஃபிசைல் மெட்டீரியலுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் ஒரு ப்ளூ கலரில் தெரியுது இல்லைங்களா அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோலிங் ராட் அதாவது கட்டுப்படுத்தும் களி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது என்ன பண்ணும் ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான்ஸை ஸ்லோ மூவிங் நியூட்ரானை நமக்கு மாற்றி கொடுக்கும் ஸோ இந்த ராட் யூஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு சஸ்டைன்டு அதாவது நியூட்ரான்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதை சஸ்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் இதை உள்ளுக்குள்ளே அந்த ராட வந்து உள்ளுக்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் நியூட்ரான்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகி ஒரே ஒரு நியூட்ரான்ஸ் மட்டும்தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இங்கே என்ன நடக்கும் நமக்கு நடக்கிற எல்லா செயின் ரியாக்ஷனுமே சஸ்டைன்டு மேனரில் இருக்கும் அதாவது இட் இஸ் இன் அ கண்ட்ரோல்டு மேனர் சரிங்களா என்ன மேனரில் நடக்குங்க கண்ட்ரோல் மேனரில் நடக்கும் என்ன நியூக்ளியர் ரியாக்ஷன் மோஸ்ட்டாக என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க போரான் அண்ட் கேட்மியம் தான் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இங்கே பாருங்க நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஹாவ் அ சஸ்டைன்டு செயின் ரியாக்ஷன் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுறாங்க போரான் அண்ட் கேட்மியம் ராட் யூஸ் பண்ணுறாங்க ஸோ கண்ட்ரோல் ராடோட மெயின் ஒர்க்கு என்னென்னா அப்சர்வ்ஸ் நியூட்ரான் அதாவது நியூட்ரானை உட்கவரும் திறன் பெற்றவையாக இருக்குது என்னங்க கண்ட்ரோல் ராட் சரிங்களா கட்டுப்படுத்தும் கலைகள் போரானும் கேட்மியும் கட்டுப்படுத்தும் கலைகளாக இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கு அடுத்து என்ன இருக்குது கூலண்ட் கூலண்ட் அப்படின்னா குளிர்விப்பான் இப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் ப்ரொடியூசஸ் ஹெவி ஹீட் அதாவது மோர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இட் இஸ் நீட் டு கண்ட்ரோல்டு ஸோ அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஆர் இட் இஸ் கூல்டு எப்படி கூல் பண்ணுறாங்க த ஹீட் த கன் கூலண்ட் இஸ் யூஸ் டு ரிமூவ் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் த ரிய ரியாக்டர் கோர் அதாவது ரியாக்டர் கோர் அப்படின்றது இன்சைடு இருக்கக்கூடியது சரிங்களா அது வந்து இப்போ என்ன பண்ணணும் அது கூல் பண்ணும் அப்படி கூல் பண்ணாத என்ன ஆகும் அதில் இருக்கக்கூடிய ஹீட்டெல்லாம் குறையும் ஸோ அதுக்கு ரெண்டு ஓப்பனர் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க அதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனது சர்க்குலேட் ஆகிட்ருக்கும் இங்கே ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து எதுக்கு ஜாயின்ட் ஆயிருங்க ஒரு ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது இல்லையா அது ஹீட் ஆகிற வாட்டர் கீழே இருக்கிற நார்வலியா எங்கே போகுங்க நமக்கு ஒரு வாட்டர் எக்ஸ்சேஞ்சருக்கு போகும் அதாவது ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு போகும் சரிங்களா அதுலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு போகுது அங்கே என்ன இருக்கும் வாத்தரானது இருக்கும் அதோட இன்னொரு பார்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்பர் பார்ட்டையும் இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற ஹீட்டெல்லாம் ஸ்டீமாக வெளியே போகணும் இல்லையா ஸ்டீமாக வெளியே போகிறதுக்கு இங்கே ஒரு ஓப்பனர் வைக்கிறோம் அங்கேருந்து என்னாகும் வரக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாமே பபுள்ஸ் அதாவது ஸ்டீம் மாதிரி வெளியே போயிடும் அப்போ வெளியே போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய ஹீட்டு அந்த கூலெல்லாம் என்னாகும் அப்பர் பார்ட்டில் மறுபடியும் அந்த ரியாக்டர் கோரோட சரௌண்டிங்ஸ்க்கே போகும் சரிங்களா எங்கே போகும் ரியாக்டர் கோரோட சரௌண்டிங்ஸ்க்கு போகும் இப்போ பாருங்கள் ஒரு சர்க்குலேட்டிங் மேனரில் இருக்குங்களா மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்குது சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும்போது எப்படி இருக்கும் இட் இஸ் இன் த சர்கர்க்குலேட்டிங் மேனர் சரிங்களா இப்போ இப்போ ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்டீம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலோங்க அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஃபிக்சரில் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி எடுப்போம் ஸோ கூலண்ட் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது இட் இஸ் யூஸு டு ரிமூவ் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் த கோர் டு ப்ரொடியூஸ் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் த கோர் உள்ளுள்ள இருக்கிறதுல ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி இங்கே வருது இல்லைங்களா அது வந்து என்னவாக மாறுங்க ஸ்தீமாக மாறும் அதாவது உருவாகும் வெப்பத்தினை நீக்குவதற்கு குளிர்விற்பான் வந்து பயன்படுகிறது இதில் உருவாகும் நீராவியை கொண்டு நம்ம என்ன பண்ணுங்கிறோம் இட் இஸ் யூஸ்ட் டு ரன் த ட டர்பைன் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி விசையாளியை இயக்கி மின் உற்பத்தி செய்யப்படுகிறது என்னெல்லாம் கூலன்ட்டாக யூஸ் பண்ணுறோம் வாட்டர் ஏர் ஹீலியம் அதாவது குளிர்விப்பான காற்று நீர் ஹீலியம் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ இங்கே ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லைங்களா இந்த ஸ்டீம் என்னாகும் இஸ் யூஸ்ட் டு டேர்ன் த டர்பைன் சரிங்களா இப்போ இது என்ன ஆகும் டர்பைனை ரொட்டேட் பண்ணும் டர்பைன் அப்படின்றது இதோட இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோண்டி ஃபிக்ஸடு வித் டைனமோ இப்போ டைனமோ கூட ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா அது என்னாகும் இந்த டர்பைன அப்படியே ரொட்டேட் பண்ணும் இல்லையா அப்படி ரொட்டேட் பண்ணும் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸஸ் இருக்கக்கூடிய ஸ்டீம் எல்லாமே வாட்டராக மறுபடியும் நமக்கு கன்வெர்ட் ஆகி வரும் சரிங்களா இப்போ டர்பைன் ரொட்டேட் பண்ணுற வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா எக்ஸஸ் வாத்தர் பாருங்கள் ஒரு வாட்டர் எக்ஸ்டேஞ்சூசர் ஒன்று போடுறாங்க பார்த்தீங்களா ஸோ அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லருந்து ஒரு கனெக்ஷன் அடுத்து டர்பைன்லருந்து ஒரு கனெக்ஷன் ஸோ இதில் பாருங்கள் வாட்டர் இன்லெட் வாட்டர் அவுட்லெட் ரெண்டு பாட்டு இருக்கும் அதாவது கீழே வழியாக கீழே வழியாக தண்ணி உள்ளே போய்க்கும் மேலே வழியாக தண்ணி என்ன இப்போ வெளியே வந்துக்கும் தட் மீன்ஸ் வாட்டர் ஆல்வேஸ் சர்க்குலேட்டிங் இன் மெஹனர் சரிங்களா இந்த ஸ்டீம் வச்சு நாம் என்ன பண்ணிக்கலாம் அதாவது டர்பைன் ரொட்டேட் பண்ணால் ஆகும் ஸ்டீம் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முல்லையா தட் இஸ் கலெக்டட் இன் அ ட்ரான்ஸ்மிஷன் தட் மீன்ஸ் ட்ரான்ஸ்மிஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்போ அந்த ஹீட் எல்லாமே என்னவா கனெக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம இங்கே எலக்ட்ரிசிட்டியாக தனியாக ட்ரான்ஸ்மிஷனில் கலெக்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் வால் தட் இஸ் எ திக் கான்க்ரீட் லெட் வால் ஸோ அது என்ன கான்கிரீட் வால் எதாவது மேட் பண்ணியிருப்பாங்க லெட்டால் மேட் பண்ணியிருப்பாங்க பில்ட் அரவுண்ட் த நியூக்ளியர் ரியாக்டர் நியூக்ளியர் ரியாக்டரை சுற்றியும் பண்ணியிருப்பாங்க இட் இஸ் ப்ரிவெண்ட் தி ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் ஃபம் எஸ்கேப்பிங் இன் த என்ரான்மெண்ட் அதாவது நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனை ஹெஸ்கேப் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அது எங்கே இருக்கும் இந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா அதை சுற்றியும் ஒரு வால் ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும் சரிங்களா இதுதான் என்ன அப்படின்னா லெட் கான்க்ரீன் வால் ஸோ இதில் பாருங்கள் ஒரு பார்ட் வந்து என்னது நியூக்ளியர் ரியாக்டர் பார்ட்டாக இருக்கும் ஐ மீன் ப்ரொடெக்ஷன் வால் வரைக்கும் இருக்கக்கூடியது ஃபஸ்ட் இந்த பார்ட் எல்லாமே நியூக்ளியர் ரியாக்டரோட பார்ட்டாக இருக்கும் அதில் என்னென்ன இருக்குன்னா ஃபைவ் காம்போனென்ட்ஸ் இருக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபியூவல் மாட்ரேட்டர் இந்த மாதிரி நிறைய காம்பன பார்த்திங்கன்னா எலெக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசராக இருக்கக்கூடியது சரிங்களா இங்கே வந்து என்ன கண் வரும் நமக்கு எலக்ட்ரிசிட்டியை நாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதாவது மின்சார உற்பத்தி நிகழக்கூடிய இடமா இருக்கும் இந்த பக்கம் வந்து அணுக்கரு உலை இருக்குது இந்த பக்கம் எல்லோ கலரில் இருக்கிறது நியூ அதாவது மின்சார உற்பத்தி நகரக்கூடியதாக இருக்குது இப்போ ஒன்று போடுறாங்க பார்த்தீங்களா இது என்ன நான் அப்போ சொன்னேன் ஒரு ஸ்டீம் ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை ட்ரான்ஸ்மிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடியது எல்லாமே என்னவோ நமக்கு வந்துடுங்க வாட்டராக மறுபடியும் வாட்டர் இன்லெட்டுக்கு வந்துடும் தேங்க்யூ இதுதான் நியூக்ளியர் ரியாக்டர் இதில் யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா எங்கிட்ட கேளுங்க ஓகேவா